வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் அமைச்சர் பொன்முடியை குறித்த தகவல்கள், அதிர்ச்சியான செய்திகள் அனைத்தும் வெளிவந்திருக்குங்க. கோபாலபுரமே அதிரும் அளவுக்கு பொன்முடியை குறித்த மிகப்பெரிய அளவு சர்ச்சையான செய்திகள் வந்திருக்கு. அமைச்சர் செந்தில் பாலாஜியோடைய வழக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் பொன்முடி வந்து தற்சமயம் மாட்டிக்கிட்டார். ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா, கோபாலபுரத்தில் ரொம்ப ரொம்ப எல்லாருமே ஒரு கண்ணீரோடு இருக்காங்க. ஏன்னா செந்தில் பாலாஜியே ஒரு பக்கம் போயிட்டார். மிகப்பெரிய தூணோடு தமிழகத்துடைய திமுகவுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி திமுகவை ஜெயிக்க வச்சு ஆரம்பித்தவர். ஸோ மிகப்பெரிய ஒரு தூணை அரெஸ்ட் பண்ணி புழல் சிறையில் போட்டார். ஆல்ரெடி செந்தில் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா இருக்க பிடிக்கல அப்படின்ட்டு கதறி கதறி அழுந்து கொண்டு இருந்தார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் செந்தில் பாலாஜிக்கு மனநிலை பாதிக்கப்பட்டது அப்படின்ற அளவுக்கு. ஏன்னா சிறையில் வெளியே அழகாக சுற்றிட்டு இருந்தவர் சிறைவாசம் போட்டதுனால அவருக்கு வந்து மனநிலை பாதிச்சிருச்சு அப்படின்ற ஒரு தகவலும் நமக்கு வந்திருக்கு. அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவி நீடிப்பதை எதிர்த்த வழக்குகளில் தமிழக அரசு தரப்பு வாதங்களை வழக்கின் விசாரணையை அடுத்த வாதத்திற்கு கொண்டு போய் விசாரிக்கலாம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் உள்ள செந்தில் பாலாஜி துறை ஏதும் இல்லாத அமைச்சராக நீடிப்பார் என்று கடந்த 16ஆம் தேதி தமிழக அரசு ஒரு செய்தி வெளியிட்டு, இதை எதிர்த்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதனால் செந்தில் பாலாஜி குறித்த ஒரு தாக்கல் அடுத்த வாரத்தை கொத்தி வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் செந்தில் பாலாஜி புழல் சிறையில் பல்வேறு முறை தப்பிக்க முயன்றிருக்கா அப்படின்ற அளவுக்கு நமக்கு ரூமர்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. அது என்னன்றதை நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். ஏன்னா செந்தில் பாலாஜி உயிரோடு தான் இருக்காரா, நிறைய நபர்கள் செந்தில் பாலாஜி இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் செந்தில் பாலாஜி காவேரி மருத்துவமனையிலேருந்து சிறைக்கு செல்வதை கூட எந்த பத்திரிகை மீடியாவும் காட்டாமலே போயிருக்காங்க. ஸோ செந்தில் பாலாஜியுடைய வழக்கில் மீண்டும் மீண்டும் ஒரு மர்மமான சுச்சுவேஷன் தாங்க இருக்குது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழகத்தில் அமைச்சர் பொன்முடி அடுத்த ரெய்டுக்கு ஆரம்பமாகிட்டாருங்க. ஸோ பொன்முடியுடைய ரெய்டு இடி டிபார்ட்மெண்ட் வேட்டை பொன்முடி பக்கம் திரும்பிருச்சு. ஸோ பொன்முடி மட்டுமே இல்லை, உதயநிதியும் அதுக்கு ஒரு தூண்டுதலாக போயிட்டார். ஏன்னா என்னை வச்சு என் வீட்டில் காலை வச்சு பார், அமலாக்கத்துறையா இடியா நானா அப்படின்ட்டு உதயநிதி ஒரு சவால் விட்டதுனால அண்ணாமலையே சொல்லிட்டாரு அடுத்து உதயநிதிக்கு தான் ரெய்டு அப்படின்ட்டு. ஏன்னா பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார், அடுத்த ரெய்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதிக்கு தான் நடக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டார். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டுத்துறை அமைச்சருக்கே ரெய்டு வருது அப்படின்ட்டு அனைத்து தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு துறையிற அமைச்சர்களும் அதிர்ச்சி வளையத்தில் இருக்காங்க. இந்த அதிர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் நீடிக்கும் அப்படின்றது தெரியல. விரைவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அமைச்சர்கள் ஒரு 10 பேர் வந்து பார்த்திங்கன்னா கூண்டோடு கைது செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 அமைச்சர்களுக்கும் மேற்பட்டவர்கள் கூண்டோடு கைது செய்வதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம், அமலாக்கத்துறை அதிரடி வேட்டையில் இறங்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அரசியல் செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.